முதல் வாசகம் திரு பணிகள் நூலிலிருந்து வாசகம் பின்பு அவர்கள் ஒலிவமலையிலிருந்து எருசலேமுக்கு திரும்பினார்கள் இம்மலை எருசலேமுக்கு அருகில் ஓய்வு நாளில் செல்லக்கூடிய தொலையில் உள்ளது பேதுரு யோவான் யாக்கோபு அந்திரேயா பிலிப்பு தோமா பர்த்தலமேயு மத்தேயு அல்பேயுவின் மகன் யாக்கோபு தீவிரவாதியான சீமோன் யாக்கோபின் மகன் யூதா ஆகியோர் திரும்பி வந்த பின் தாங்கள் தங்கியிருந்த மேல்மாடிக்கு சென்றார்கள் அவர்கள் அனைவரும் சில பெண்களோடும் இயேசுவின் சகோதரர்களோடும் அவருடைய தாய் மரியாவோடும் இணைந்து ஒரே மனத்தோடு இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்தார்கள் இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆறாம் மாதத்தில் கபிரியல் எனும் வானத்தூதரை கடவுள் உள்ள நசரேத்து என்னும் ஊரிலிருந்த ஒரு கண்ணியிடம் அனுப்பினார் அவர் தாவீது குடும்பத்தினராகிய யோசேப்பு என்னும் பெயருடைய ஒருவருக்கு மன ஒப்பந்தமானவர் அவர் பெயர் மரியா வானதூதர் மரியாவுக்கு தோன்றி அருள்மிக பெற்றவரே வாழ்க உம்மோடு இருக்கிறார் என்றார் இவ்வார்த்தைகளை கேட்டு அவர் கலங்கி இந்த வாழ்த்து எத்தகையதோ என்று எண்ணி கொண்டிருந்தார் வானத்துதர் அவரை பார்த்து மரியா அஞ்ச வேண்டாம் கடவுளின் அருளை கண்டடைந்துள்ளீர் இதோ கருவுற்று ஓர் மகனை பெறுவீர் அவருக்கு இயேசு எனும் பெயரிடுவீர் அவர் பெரியவராயிருப்பார் உன்னத கடவுளின் மகன் எனப்படுவார் அவருடைய தந்தை தாவீதின் அரியணையை ஆண்டவராகிய கடவுள் அவருக்கு அளிப்பார் அவர் யாக்கோபின் குடும்பத்தின் மீது என்றென்றும் ஆட்சி செலுத்துவார் அவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது என்றார் அதற்கு மரியா வானதூதரிடம் இது எப்படி நிகழும் நான் கண்ணி ஆயிற்றே என்றார் வானதூதர் அவரிடம் தூய ஆவி உம்மீது வரும் உன்னத கடவுளின் வல்லமை உம்மேல் நிழலிடும் அதனால் உம்மிடம் பிறக்கப் போகும் குழந்தை தூயது அக்குழந்தை இறைமகன் எனப்படும் உம் உறவினராகிய எலிசபெத்தும் தம் முதிர்ந்த வயதில் ஒரு மகனை கருத்தரித்திருக்கிறார் கருவுற இயலாதவர் என்று சொல்லப்பட்ட அவருக்கு இது ஆறாம் மாதம் ஏனெனில் கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை என்றார் பின்னர் மரியா நான் ஆண்டவரின் அடிமை உம் சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்றார் அப்பொழுது வானதூதர் அவரை விட்டு அகன்றார் இது கிறிஸ்து வழங்கும் நச்செய்தி ஜெஸ்ஸு ஆண்டவருக்குள் பிரியமான பிள்ளைகளே இன்னும் ஒரு புனிதமான நாளுக்குள் உங்கள் எல்லோரையும் அன்போடு வரவேற்று உங்கள் எல்லோருக்காகவும் ஜெபிக்கிறோம் இன்றைய நாள் ஒக்டோபர் மாதம் ஏழாம் நாள் இன்றைய நாளிலே நம்முடைய ஜெவமாலை அன்னைக்கு விழா எடுக்கின்றோம் நம்முடைய ஆயுதமாகிய ஜெவமாலைக்கு விழா எடுக்கின்றோம் இன்றைய முதலாவது வாசகத்திலே திருத்தூதர் பணியிலே அந்த திருத்தூதர்கள் யூதர்களுக்கு அஞ்சி மாடி வீட்டிலே இருந்தபொழுது நம்முடைய தேவதாயார் அவர்களோடு இருந்து ஒரு மனத்தோராய் அவர்களை ஆண்டவரிடம் ஒப்புக்கொடுத்து சபித்து அவர்களுக்கு தூய ஆவியை பெற்று கொடுக்கிறார் அந்த வேளையிலே திருத்தூதர்கள் மத்தியிலே இருந்த எல்லாவிதமான விதமான பயன்களும் அகற்றப்பட்டு தூய ஆவியால் ஆவியாரை அந்த சீடர்கள் பெறுகிறார்கள் அதேபோல் அன்பான பிள்ளைகளே இன்றைய நற்செய்தியிலே தேவதூதன் நம்முடைய தாயிடம் வந்து சொல்லுகின்ற வார்த்தைகள் அருள்மிக பெற்றவளே வாழ்க ஆண்டவர் உம்முடனே இருக்கின்றார் என்று சொல்லி அந்த வேளையிலே நம்முடைய தாயார் சொல்லுகின்ற பதில் நான் ஆண்டவருடைய அடிமை உம்முடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆகட்டும் என்று அன்பான பிள்ளைகளே நம்முடைய வரலாற்றை எடுத்து பார்க்கின்ற பொழுது ஆயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ஓராம் ஆண்டு திருத்தந்தை புனித ஐந்தாவது பத்திநாதர் அவருடைய காலத்திலே அன்பானவர்களே லெபந்தோ என்ற இடத்திலே கடல் சண்டை நடக்கின்றது அந்த வேளையிலே கத்தோலிக்கர்கள் தேவதாயை முழுமையாக நம்பி செவமாலையை ஆயுதமாக்கி பிரியமான பிள்ளைகளே அந்த பெரிய யுத்தத்தை வென்றார்கள் இதான் பிரியமான பிள்ளைகளே ஜெவமாலையினுடைய அற்புதமான வரலாறு இருக்கிறது எனவே நம்முடைய செவ்வாலையிலே நாங்கள் நான்கு மறை நிகழ்வுகளை நினைக்கின்றோம் முதலாவது அன்பானவர்களே மகிழ்ச்சி மறை நிகழ்விலே நாம் எல்லோரும் கிறிஸ்தனுடைய பிறப்பை குழந்தை பருவத்தை நாங்கள் தியானிக்கின்றோம் துயர மறை நிகழ்வுகளிலே நம்முடைய ஆண்டவருடைய பாடுகளையும் மரணத்தையும் தியானிக்கின்றோம் அதேபோல அன்பானவர்களே மகிமை மறை நிகழ்வுகளிலே நம்முடைய ஆண்டவருடைய உயிர்ப்பு உன்னேற்றத்தை நாங்கள் தியானிக்கின்றோம் பிரியமான பிள்ளைகளே அதேபோல ஒளியின் மரநிகழ்வுகளே நம்முடைய ஆண்டவருடைய வாழ்விலே நடந்த முக்கியமான நிகழ்வுகளை நினைக்கின்றோம் எஸ் ஆண்டவருக்குள் பிரியமான பிள்ளைகளே பிள்ளைகளே இந்த நாட்களிலே நுற்றியமாக நம்முடைய குடும்பங்கள் பிரச்சனைகளை சந்திக்கின்ற பொழுது நம்முடைய தேவதாயார் நம்மோடு மிகவும் நெருக்கமாக தன்னுடைய அருளோடு இருக்கிறார் தன்னுடைய மகனோடு இருக்கிறார் பிள்ளைகளே அதே போல நாமும் நம்முடைய தேவதாயார் த நமக்கு தந்த ஒரே ஒரு ஆயுதம் செவமாலை பிரியமான பிள்ளைகளே எனவே நாமும் நம்முடைய வாழ்விலே தனிப்பட்ட முறையிலே ஜெவமாலையை செபிப்போம் குடும்பமாக ஜெவமாலையை நாங்கள் செபிக்கின்ற பொழுது நிச்சயமாக பிரியமான பிள்ளைகளே அந்த செவமாலை நம்மை காக்கும் சிறப்பாக இந்த நாட்களிலே நம்முடைய குடும்பங்கள் நாங்கள் சந்திக்கின்ற புதிய புதிய சவால்களை புதிய புதிய புயல்களை எதிர்கொண்டு வெற்றி பெறுவதற்கு நம்ம எல்லோருக்கும் கடவுள் அவருடைய தாயார் தந்த ஒரே ஒரு ஆயுதம் அந்த செவ எஸ் ஆண்டவருக்குள் பிரியமானவர்களே அந்த ஜெவ மாலையை வரும் ஆடம்பர பொருளாக கழுத்திலே மாட்டி இருந்தால் மட்டும் போதாது மாறாக அந்த ஜெவமாலினுடைய சக்தியை நாங்கள் பெற வேண்டும் என்று சொன்னால் தனிப்பட்ட முறையிலே நாங்கள் ஜெவமாலையை சபிப்போம் குடும்பமாக சபிப்போம் மன்றாடுவோமாக எங்களை அன்பு செய்கின்ற பரலோக பிதாவே இயேசு ஆண்டவரே நீர் சிலுவையில் தொங்கிய பொழுது உம்முடைய தாயை என்னுடைய தாயாக தந்தீர் ஆண்டவரே அதேபோல எங்களுடைய தாய் எங்களுடைய குடும்பங்களை எங்களை எங்களுடைய நாட்டை காப்பாற்றுவதற்காக தந்த ஒரே ஆயுதம் அந்த ஜெபமாலை எனவே அன்பான ஆண்டவரே உங்களுடைய தாய் மீது கொண்ட பற்றினாலே நாங்கள் தொடர்ந்து நாங்கள் ஜெபமாலையை செபித்து உங்களுடைய சக்தியையும் நம்முடைய தாயுடைய அன்பையும் நிறைவாக பெறுவோமாக கிறிஸ்துவுக்கு புகழ் மரியே வாழ்க